ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எள்ளு மிட்டாய் தான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பெட்டி கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நம்ம வீட்லேயே ரொம்ப அருமையாக ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதில் கல் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா செக் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். நம்ம செஞ்சதுக்கப்புறம் இதில் தான் ஊற்ற போகிறோம். அதனால் இது நல்லா நெய் தடவி இல்லைனா எண்ணெய் தடவி வச்சுடுங்க. நீங்கள் வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம், இல்லை கருப்பு எள்ளு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் தான் எள்ளை எதில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் தான் நீங்கள் வெள்ளமும் அளக்கணும். இப்போ இதை ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். அதே கப்பில் தான் 1.5 கப் அளவுக்கு வெல்லமும் எடுக்கணும். கருக விட்டுறக்கூடாது, ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகிடும். இப்போ வெள்ளை இல்லாண்டா உங்களுக்கு கலர் மாறுறது தெரியும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டு வருது பாருங்கள், நல்லா வெடிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. வெள்ளை எள்ளாக இருந்தால் நமக்கு கலர் மாறும்போது அது வறுபட்டுருச்சுன்னு தெரியும், கருப்பு எள்ளு தெரியாது. அதனால் உங்களுக்கு ஒரு வாசம் வரும், அந்த வாசத்துலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் இது வந்து நீங்கள் மிட்டாயில் அங்கங்கே கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை நல்லா வறுபடணும்னு அவசியம் இல்லைங்க, லேசாக அந்த சூட்டில் லைட்டாக பரட்டி விடுங்க போதும். இப்போ நீங்கள் 1.5 கப் அளவுக்கு வெல்லமும் எடுத்துக்கோங்க. நான் துருவின வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் அதே அளவு தான் நீங்கள் வெல்லமும் எடுக்கணும். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிட்டு தான் பாகுப்பதம் செக் பண்ணணும். வடிகட்டாமையே நீங்கள் செஞ்சிடாதீங்க, ஏன்னா அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வருது. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தூசி கல்லெலாம் இருக்கும்போது நமக்கு வாயில் நறுக்கு நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தூசி வருது பாருங்கள். இப்போ இது வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ திருப்பி நம்ம வடிகட்டின பாக கடாய்க்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம பாகு காய்ச்சணும், நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு இது வருது பாருங்கள். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். இது பாருங்கள், அப்படியே எடுக்க வரலை, கரைஞ்சி போது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா எடுக்கிறதுக்கு வரணும். அந்தளவுக்கு திருப்பி கொதிக்க விடுவோம். பாருங்கள் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் கையில் நல்லா எடுக்க வரும் பாருங்கள். இப்படி எடுக்க வந்துச்சு அப்படின்னா இது கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த எள்ளை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கலந்ததுக்கு அப்புறமா நல்லா வெல்லத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லமும் எள்ளும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா சுருண்டு சுருண்டு வருது பாருங்கள். நல்லா எல்லாம் ஒன்று சேர சுருண்டு வரணும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சுருண்டு வருது பாருங்கள். இது ரொம்ப நேரம் நம்ம கிளறிடக்கூடாது, கிளறணும்னா மிட்டாய் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். கரெக்டான பதத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். அந்தளவுக்கு வரும்போது நம்ம தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டப்பா இந்த மாதிரி எடுத்து அதை இப்படியே அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஃப்ளாட் ஆகிடும். இப்போ இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம
கோடு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேஃபில் வெட்டணுமோ அந்த ஷேஃபில் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது ஆறினதுக்கப்புறம் நமக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோடு போட்டு வச்சுட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் தான் இதை நம்ம எடுத்து பார்க்கணும். அவ்வளோதாங்க, நம்ம எள்ளு மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம இதிலேருந்து எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், எடுத்தாச்சு. உடைக்கிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குங்க, கடிக்கும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.